தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தமிழகத்திலேயே ஏற்கனவே நாம் தோழருடைய நூல்களுக்கான விருதுகளை அளித்து நாகர்கோவில் போன்ற நகரங்களில் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக ஒரு பண்பாட்டின் பயணம் நூலுக்கான அறிமுக கூட்டத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக நாம் தான் முன்னெடுக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு இந்த நிகழ்வை தொடங்கலாம். இந்த நிகழ்வு இங்கு சாத்தியப்படுவதற்கு திருச்சி ஒரு வகையில் காரணம். ஏன்னா திருச்சியில் நடந்த அந்த விழா வந்து நம்ம புதுக்கோட்டையிலிருந்து பெருந்திரளான தோழர்கள் அதில் பங்கெடுத்திருந்தாங்க. அவர்கள் எல்லாருமே பங்கெடுத்துட்டு வந்த பிறகு அது குறித்த பெருமிதங்களை தொடர்ச்சியாக பேசி கொண்டே இருந்தார்கள். அதில் நம்ம மாவட்ட தலைவரும் ஒருவர். அவர் அன்னைக்கு வந்ததிலிருந்து அவர் எடுத்த அடிக்கடி என்னிடம் நினைவூட்டி கொண்டே இருப்பார், இந்த கூட்டத்தை நம்ம நடத்தணும், அதற்கிடையில் நமக்காக சனாதன ஒழிப்பு மாநாடு போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்த வேண்டிய சூழலில் நாம் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக நாம் தோழர் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களின் தேதி கேட்டோம். அவர் ஆராய்ச்சிகள் செய்வது இயங்குவது போலவே ஒரு அதிகாரியாக இருக்கிறார். ஒடிசாவில் பணிபுரிகிறார். அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகும் அந்த அரசு அவரை ஆலோசகராக தொடர்ந்து பணியில் அமர்த்தியிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி அவர் அதிகாரி என்பதை அவரோடு பழகுபவர்கள் ஒரு துளியையும் அவரை நீங்கள் கண்டடைய முடியாது. 30 ஆண்டுகள் செய்த ஆராய்ச்சியின் விளைவாக ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு ஒரு குழந்தையைப் போல் நம்மிடம் பழகக்கூடிய ஒருவராக இருக்கிறார். மிகுந்த ஆச்சரியம். நாம் செய்யும் வேலைகள், பணி நெருக்கடிகள் என 1000 காரணங்களை நாம் எழுதுவதற்கும் நமது புத்தகங்களை வெளியிடுவதற்கும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். அதுபோன்ற காரணங்களெல்லாம் நாம் கூறினால் அதெல்லாம் நாமே நம்மை பார்த்து எள்ளி நகையாடுவது போலதான். மிக முக்கியமான அரசு பணியில் இருந்து கொண்டு, குடிமை பணியில் இருந்து கொண்டு, மக்களுக்கான பணிகளை எடுத்துக்கொண்டு, அதோடு இந்த மிக நீண்ட மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பணி. இதுவரை ஆய்வுகள் என்பன புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே தொல்லியலுக்கான ஒரு களம். இது ஆய்வுகள் என நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்தந்த பகுதியிலே சிறு சிறு ஆய்வுகளாக நடைபெற்று கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கான ஒரு ஆய்வை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நூலை வழங்கியிருக்கக்கூடிய நமது மதிப்புமிகு சிந்துவெளி ஆராய்ச்சியாளர் அன்புக்குரிய தோழர்னு அவர் கூப்பிடலாம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியில் சிலரை மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஒரு விளிக்க முடியும். அப்படி தான் என்கிட்ட அவர் பேசினார். மிகுந்த ஒரு பழகுவதற்கு எழுதுவது மட்டுமல்ல, அந்த உயரத்தில் மட்டுமல்ல, ஒரு பண்போடு நடந்து கொள்வதிலும் இந்த உயரமான ஒரு மனிதர். அவரை நாம் பலத்த கரவொலியோடு வரவேற்போம். இந்த நூல் குறித்து சிறப்புரை வழங்குவதற்காக ஆர். பாலகிருஷ்ணன் சாரே சொன்னது என்னென்னா, தோழர் தமிழ்ச்செல்வன் பேசுவாரான்னு கேளுங்கன்னு. அப்போ நான் தமிழ்ச்செல்வன் தோழர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம், நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னப்போ தேதி இருக்கான்னாரு. நான் டைரியெலாம் பார்க்க வேண்டியதில்லை. அவர் இந்த ஆய்வுகள் தொடங்கியதிலிருந்து பலமுறை நாங்கள் தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மட்டுமல்ல நண்பர். அவர் அவருடைய நூல் குறித்து பேசுவது என்பது அவருடைய விருப்பத்தையும் அவர் வெளியிட்ட பிறகு நான் எந்த டைரியும் பார்க்கவில்லை. கண்டிப்பாக எந்த கூட்டம் இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு நான் வருகை தருகிறேன் என்று கேட்டுக்கொண்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட கூட்டம் உண்டு தானே ஸ்டாலின் கேட்டார். ஏன்னா நம்ம முழுக்க இந்த சனாதன ஒழிப்பு டெங்கு இப்போ தான் பரவுது. நம்ம ஏற்கனவே டெங்கு ஒழிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால் வந்து அதிலேயே இருந்தோம். அதனால் வந்து கேட்கப்போ அவரை கேட்டார், இந்த கூட்டம் உண்டு தானே? கண்டிப்பாக உண்டு தொழர் அப்படின்னு சொன்னோம். அவர் ஒரு நீண்ட தயாரிப்பு, அதனால தான் அந்த கூட்டத்தை வழக்கமான வடிவமைப்புகள் இல்லாமல் திட்டமிட்டோம். கிட்டத்தட்ட அவர் கேட்டப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் பேசுவீங்களான்னார். 1 மணி நேரம் தான் பேச முடியுமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஒரு நீண்ட ஆய்வு இந்த போன்ற ஆய்வுகளை எடுத்து பேசுவதிலும் சரி, இது போன்ற ஆய்வுகளில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துவதிலும் நமது தோழரும் ஒருவராக இருப்பதால் ஒரு நீண்ட நமக்கான ஒரு சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தந்துள்ளார். அவரை நாம் பலத்த கரவொலியோடு வரவேற்போம். மாநில தலைவர் தோழர் மதுக்கர் அவர்கள். இதே அவருக்கு என்னன்னு தெரியல, இந்த அரங்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ராசி என்னென்னா, அவர் பேரை நம்ம அழைப்புதில் போடாமல் அவர் வந்துடுவார். விட்னஸ் படத்துக்கும் அப்படி தான், நம்ம அழைப்புதில் போடலை. ஆனால் அழைப்புதில் போட்டவங்க கூட அத்தனை தடவை கேட்க மாட்டாங்க. விட்னஸ் அழைப்புதல் போட்டதிலிருந்து அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார், நான் இந்த கூட்டத்துக்கு வரணும் ஸ்டாலின், இந்த படத்தை பார்க்கணும், படம் எத்தனை மணிக்கு போடுவாங்க, கரெக்டாக நான் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுக்கு வந்தாங்க. அதே போல் வந்து இந்த நிகழ்வும் அப்படி தான். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மேடைக்கெலாம் கூப்பிட வேணாம், நான் பார்வையாளராக வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போகிறேன். நாங்கள் இப்போவும் அதே தான் சொன்னாங்க, நான் பார்வையாளராக இருந்துட்டு போகிறேன். நாங்கள் நிலவன் தோழர் அப்புறம் பேசும்போது சொன்னார்,
இல்லை மாநில தலைவர் அவர் நம்ம அவரை வந்து அப்புறம் தான் போஸ்டரில் மட்டும் இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க போஸ்டரில் மது குருத்தூலம் இருக்குது மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் அதுக்கான பின்னணி. அப்படி நம்மோடு எப்போதும் அன்போடு இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர், எளிதில் இந்த தாமுகாசாவில் இருக்கக்கூடிய கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிளையில் இருக்கக்கூடிய தோழர் கூட அணுகுவதற்கு எளிமையானவர் தோழர் மதுக்கூர் அவர்களை பலத்த கர ஒளியோடு அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை நன்றியுரை வழங்குவதற்காக நமது அன்புக்குரிய தோழர் ஜெயபாலன் அவர்கள், அப்புறம் தொடக்க உரை வழங்குவதற்காக தோழர் முத்துநல் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்மோடு உரையாடி கொண்டு தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் பேசி இன்றைக்கி மதியம் கூட நாங்கள் வந்து ஞானாலய நூலகத்துக்கு போயிட்டு வந்தோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக நம்மோடு தொடர்பில் இருந்து இதை வழிநடத்திய அன்புக்குரிய தோழர் முத்துநலவன் அவர்களை உங்களது கரவொலியோடு வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம சித்தனவாசல் அப்படின்னா சித்தனவாசலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் குறித்து தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் சித்தனவாசலில் இருக்கக்கூடிய கல்படுகைகள், கல்வட்டம், தாளிகள், இப்படி சித்தனவாசலில் தொன்மம் சார்ந்த ஆய்வுகள் சார்ந்த நிறைய செய்திகளும் நிறைய களங்களும் அங்கே இருக்கிறது. அப்படியான ஒரு களத்திலிருந்து நாம் இந்த நூலை எடுப்பது என்பது மிக பொருத்தமாக அமைகிறது. ஏனென்றால் இது வந்து ஒரு இந்தியாவிற்கான ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வு நூல். இதனால் தான் வந்து இந்தியாவினுடைய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே குறிப்பிட்டார். இந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்றால் தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் எப்பொழுது இந்த நூலை வெளியிட்டாரோ அன்றிலிருந்து இந்த குரல் அழுத்தமாகவும் அர்த்தபூர்வமாகவும் வருகிறது. தமிழ் தோழர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், இந்த தமிழ்னு பேசுகிறது தமிழர்னு பேசுகிறது இந்த வெற்று பெருமிதங்களை வந்து ஓரமாக்க வைங்க, உண்மையான வரலாறை தேடுங்க, அறிவியல் பூர்வமாக அதை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இனி அவர் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு நீண்ட வரலாற்று ஆய்வை வந்து கையில் கொடுத்துட்டார். தமிழருக்கான பெருமிதங்களை நாம் பேசுவதற்கு ஒரு சான்றாக, அறிவியல் பூர்வமான ஒரு சான்றாக இந்த நூல். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆய்வுகள் குறித்து பேசும்பொழுது என்ன இருக்குன்னா சங்க இலக்கியங்களில் வந்து இருக்கக்கூடிய செயல்களை தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான் கீழடி வரைக்கும் நாம் கண்டறிந்ததெல்லாம் நகர நாகரிகங்கள் குறித்து பேசுவது எல்லாமே சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் கூட அதை பொருத்தமாக நிரூபிப்பது என்பது ஒரு சாதாரண வேலை இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேப்ரியல் மார்கஸ் வந்து 16 ஆண்டுகள் ஆய்வு செய்து வந்து நூற்றாண்டுகளின் தனிமை நூல் எழுதினார் அப்படிங்கிறது நம்ம அவ்வளோ ஆச்சரியமாக பேசிகிட்டே இருப்போம், பெருமிதத்தோடு பேசி கொண்டே இருப்போம். ஆனால் நம் மண்ணிலே நம்மோடு இருக்கக்கூடிய நம் அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் 30 ஆண்டுகள் ஒரு ஆய்வை செய்து எழுதியிருக்கிறார் என்றால் அது சாதாரண பணி அல்ல. அது மட்டுமல்ல, இதை ஆங்கிலத்தில் முதலில் எழுதுகிறார். இதை யார்கிட்ட வேணாலும் அவர் தமிழில் மொழிபெயர்க்க சொல்லி கொடுத்துருக்கலாம். நிறைய படங்கள் தமிழ் படங்கள் எடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் ரீமேக் பண்ணிகிட்ருப்பார் அங்கே. ஆனால் தான் எழுதிய பணியை ஆங்கிலத்தில் எழுதியதை தானே தமிழிலும் மொழிபெயர்ப்பேன் என்றால் இந்த மொழியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அளப்பரியாத காதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நூலை படிப்பவர்கள் அனைவரும் பாலகிருஷ்ணன் தோழர் வரும்போது பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், யாரோ நிறைய பெண்கள் இந்த புத்தகத்தை யார் வாசிக்கிறார்கள் சொன்னார். யார் வாசிக்கிறார்கள் நம்புவீங்க நீங்களாம் ஆய்வு நூல் அப்படின்னா? நம்ம யாரை நம்புவோம் அப்படின்னா நாம் யாரெல்லாம் வாசிப்பார்கள்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், பல்கலைக்கழகத்தில் கூட பேராசிரியர்கள் வாசிப்பார்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னவரை பேராசிரியர்கள் வந்து ஒரு சத்தமும் வரவில்லைன்னு சொன்னார். அது வந்து குற்றச்சாட்டாக சொல்லலை, அது ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. நமக்கு வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை, பேராசிரியர்களிடமிருந்து அப்படி சத்தம் வந்தால் தான் நாம் நம்முடைய காதுகளை நாம் சரிபார்த்து நாம் காது சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இதை யார் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் குடும்பத் தலைவிகள் வந்து தன்னுடைய தலைகளில் வந்து இந்த புத்தகத்தை தூக்கி வைத்து கொண்டு போட்டோ எடுத்து போடுறாங்க. என்ன எழுதுகிறாங்க அதுக்கு கீழே அப்படின்னா, தமிழருக்கான நாகரிக வரலாறை யார் சொல்கிறாங்க, அவங்களுடைய குரலை தான், யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து செல்வோம் பெருமிதத்தோடு அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படங்களை எடுத்து பகிர்கிறார்கள் என்றால், குடும்பத் தலைவிகள் பகிர்கிறார்கள் என்றால் இந்த புத்தகத்தினுடைய மதிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி தான் நம்ம வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து மனிதர்கள் ஆய்வு செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் நிலங்கள் குறித்த ஆய்வுகள் இருக்கும், மொழி குறித்த ஆய்வு இருக்கும், மனிதனை கண்டுபிடிப்பது எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன? முதல் மனிதன் யார் அவரை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம். அதை தான் இந்த ஆய்வுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகம் குறித்து போடும்போது யாரும் செல்லாத ஒரு பாதையில் தனித்து சென்றிருக்கிறார். யாரும் செல்லாத பாதை, புதிய பாதையில், அதுதான் இந்த புத்தகத்துடைய. ஏன்னா அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு தகவலை கூட அதற்கு முன்பு நாம் புத்தகத்தில் படித்திருக்க மாட்டோம். ஆனால் புத்தகத்தில் படிச்சிருப்போம்,
எதெல்லாம் அவர் எந்தெல்லாம் அடிக்கணும் எதெல்லாம் காலிப்படணும்னு சொல்கிறாரோ, லெமுரியா கண்டமாகட்டும், இந்த கண்டங்கள் நகர்ந்து போய்விட்டன அப்படின்லாம் வழக்கமான ஒரு வாட்ஸ்அப் வரலாறு செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அனைத்தும் புதிதாக இருக்கிறது, அனைத்தும் ஆச்சரியமும் அதே நேரம் வரலாற்று பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருக்கிறது. அதனால தான் நிறைய தொழில்நுட்பங்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு ஆய்வாளர் வந்து இவ்வளவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்ய முடியுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்வி தான். இது வந்து ஒரு அசாத்திய சாதனை. ஆனால் அவர் வந்து பேனா பிடிச்சி எழுத சொன்னீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு மேலே எழுத மாட்டார். அவர் தான் இத்தனை பக்கங்களை வந்து கணிப்பொறியில் தட்டச்சிருக்கார். நிறைய செய்திகள் அவரிடம் இருக்கிறது. அதற்கான கேள்விகளோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நமக்கு வளமையாக நம்முடைய மனதில் என்னெல்லாம் படிஞ்சிருக்கோ அதெல்லாம் உடைக்கப்படுகிறது. அதெல்லாம் இந்த நூல்களை நூலை நீங்கள் வாசிக்கணும். இப்போ நான் இந்த நூல் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னாடி குழுக்களில் பகிர்ந்தபோது நிறைய நூல்கள், ஏற்கனவே கீதா வந்து அந்த தலையில் சுமந்துட்டு போனவங்களாம் இவங்க ஒருத்தவங்க, தலையில் சுமந்துட்டுனா எல்லோரும் ஒரு புத்தகத்தை தான், இவங்க வந்து கிட்டத்தட்ட 30 புத்தகத்தை தலையில் சுமந்துருக்காங்க. இப்போ வாங்கி கொடுத்த புத்தகங்கள்லேயும் ஒரு 5-6 புத்தகங்கள் அவங்க தான் தலையில் சுமந்துருக்காங்க. அப்படி மைதிலி ஆகட்டும், இங்கே ஒவ்வொருவரும் நீலாத்தோழராகட்டும், எல்லாரும் வந்து இந்த நூலை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறணும்னு சொல்லி ஆழ்வார் இருக்கும். பேராசிரியர் விஸ்வநாதன் தோழர் கூட கேட்டார், இதை வந்து நீங்கள் ஒரு கல்லூரியில், அவர் ஒரு ரிட்டையர்ட் பேராசிரியர், அவர் ஒருத்தருக்கு தான் இன்னமும் கல்லூரி மீது ஆர்வம் இருக்கிறது. அவர் கேட்டார் கீழே, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லூரியில் நடத்திருக்க வேணாமா? அதுதான், அதுதான் நம்ம எந்த தளத்தில் வேலை செய்கிறோமோ அங்கே இருப்பவர்களுக்காக சிந்திக்க தொடங்கினா போதும். நாம் எல்லோரும் பாலகிருஷ்ணன் சார் மாதிரி உலகத்துக்காக சிந்திக்க வேணாம், ஒட்டுமொத்த இனத்துக்காக நீங்கள் சிந்திக்க வேணாம். அவரவர்கள் பணிபுரியக்கூடிய தளங்களில் நீங்கள் என்ன அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், வாசிப்பு நிர்வாகியாக என்ன மாற்றத்தை ஏற்படும், அப்படி சிந்திச்சிங்கன்னா போதும். அதை தான் கேட்குறோம். அவரை தான் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்படி ஒரு அரங்கத்தில் நடத்துகிறோம் அப்படின்னா பலதரப்பட்டவர்களும் இங்கே அமர், பலதரப்பட்ட வயதை சேர்ந்தவர்களும், ஒரு ஒரு இளைஞர் வந்து கீழே வந்து வலி கேட்டிருந்தார், இவ்வளோ நேரம் வந்து கீழே நின்று வலி சொல்லிட்டு இருந்தேன், இளைஞர் கேட்டார், ஒரு தடுமாற்றத்தோடு ஒரு ஒரு முதியவர் இருந்தார், அவர் கைப்பிடிச்சி மேலே லிஃப்ட் கிட்ட கொண்டு வந்து விட்டார் அது படிக்கிட்டு. இப்படி இந்த அரங்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து மாவட்ட குழு மிகுந்த நெருக்கடியில் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த கூட்டம் மிக பயனுள்ள கூட்டமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அதற்காக வழிவிட்டு வழக்கமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய தோழர் தமிழ்ச்செல்வனுடைய உரை என்பது மிக நீண்ட உரை, அதை தொடர்ந்து உங்களுக்கான கேள்வி நேரம் அனைத்தும் காத்திருக்கிறது. இந்த நிகழ்வை இங்கு சிறப்பாக கொண்டு சேர்ப்பதற்காக பணிபுரிந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய கிளையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், சக தோழமை அமைப்புகளான தமிழ்நாடு அறிவிலக்கத்தைச் சேர்ந்த தோழமை அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், எப்பொழுதும் இது போன்ற புதுக்கோட்டையில் நாம் எந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்தாலும் அதற்காக வருகை தந்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அறிவையும் நீங்கள் விரிவு செய்வதற்காக வருகை தரக்கூடிய அனைவரையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட குழுவின் சார்பாக வரவேற்று, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையுரை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு அழைக்கிறேன்.